இன்றைக்கி வந்து சக்கரை கிழங்குல என்னென்ன காரம்ன்றதை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பொடி மாசு வந்து அடிக்கடி எங்கள் அதில் பண்ணோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி மாசு. எப்படின்னா இந்த சக்கரை கிழங்க சாதாரணமாக வச்சுருக்கேன், ரொம்ப குழப்பம் வேக வைக்கல, ஒரே ஒரு இது கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே எடுத்து கொஞ்சம் பாருங்கள் கெட்டியாக இருப்போம். இந்த மாதிரி வேக வச்சு ஆஃப் பாயில் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நல்லா சீச்சுட்டுருக்கேன். அந்த சீச்சின் தான் நல்லா இது பண்ணல, கையால் முடிஞ்சால் கூட கையில் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதில் போட்டு இது பண்ணிட்டுருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு, இந்த எவ்வளவுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி, நான் ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துட்டுருக்கேன் அதையும் போட்டுருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு, இதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுறேன். இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போ வந்து தேங்காயும் போட்டுறேன். இது வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை ஒன்று பிழிஞ்சு விடணும் மேலே. இந்த சகரல் கிழங்குல வந்து நம்மளடி இதில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், பொங்கல் ஃபெஸ்டிவலில் வந்து அந்த வறுவல் மாரி பண்ணுறதை போட்டு காமிச்சிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பொடி மாசும் ரொம்ப நல்லா, இந்த பொடி மாசு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும், வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் விட்டால் போகிறோம். சொல்கிறேன் இந்த சக்கரை கிழங்கு வந்து சாம்பார் வத்தக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு நார்மல் வத்தக்குழம்பு பண்ணும்போது நான் கொஞ்சம் துணி துணியாக கட் பண்ணி போடலாம். அதேமாதிரி அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சக்கரை கிழங்குல துவையல் பண்ணலான்ட்டுருக்கேன். இது வெறும் இப்போ துவையல் தோல் மட்டும் சீச்சின்ட்டுருக்கேன். அந்த சக்கரை கிழங்கு தோல் சீச்சின்ட்டு இதுமாரி நல்லா வந்து இது பண்ணிட்டுருக்கேன். அந்த கேரட் சீவர் மாதிரி சீவின்ட்டுருக்கேன். இது வந்து அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, எவ்வளோ காரம் வேணுமோ ஏற்ற மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய், துளியூண்டு புளி. நம்ம எப்படி தேங்காய் தோலை அரைக்கணும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அதில் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு நம்ம இது கூட கொஞ்சம் நெய் விட்டு சூடாக சாதம் போட்டு பிசைஞ்சு போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நீங்கள் வந்து தேங்காய் தோலுக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் தோலோட நல்லாயிருக்கும். அது இப்போ கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு வச்சதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டேன். உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதையும் வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இதையும் லேசாக வதக்கிப்பேன். ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் வதக்கிட்டு அரைக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கிட்டு போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கின்ட்டு வேறு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய், துளியூண்டு புளி ரொம்ப வேண்டாம், துளியூண்டு புளி இது எல்லாத்தையும் நான் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுருவேன். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு புதினா போட்டால் கூட அதோட வாசனை நல்லாயிருக்கும். புதினா வந்து வதக்கிட்டா இது வந்து சாத்து தொடுக்கிறதுக்கும் தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த தொகையில் இது கெட்டியாக தண்ணி விடாமல் ஜலம் விடாமல் அரைச்சிட்டுருக்கேன், அதனால் இப்படி கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு தோசைக்கு வேணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சினா நல்லா லிக்விட் ஆகிடும், செமி லிக்விட் ஆகிடும், அது தோசை ஜலத்துக்கு பண்ணலாம். இது வந்து நான் இப்போ சாதம் சூடாக போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதுமாரி வத்த குழம்பு சாம்பார் சொன்னேன் இல்லையா, அதுமாரி இதெல்லாம் வந்து சமையலுக்கு பண்ணுவேன். அடுத்தது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது ஃபிங்கர் சிப்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஆஃப் பாயில் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கின்றிருக்கேன். நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பச்சையில் அப்படியே வேக வைக்காமல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல மெல்லிஸ் மெல்லிஸாக பண்ணிக்கலாம். இது வந்து பாயில் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து மிளகு உப்பையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகு நஞ்சாறு மிளகும் நிறைய உப்பும் போட்டு எவ்வளோ தேவை நல்லது இதை பொறிச்சிட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து வடைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா கொஞ்சமாக வச்சுருக்கோம், எண்ணெய் குடிக்கவே பிடிக்காது, பயப்படாதீங்க எண்ணெய் குடிக்கிறதுன்னு, எண்ணெய் குடிக்காது. இப்போ ஆயிரத்து எடுக்கிறேன். இது வேக வச்சதுனால என்ன பண்ணேன்னா அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். நீங்கள் வந்து பச்சையாக போடுறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இந்த ப்ரௌன் பண்ணணும். சூடு இருக்கும்போதே இந்த மிளகையும் உப்பு பொடியும் தூவிடணும், ஆறுனா அப்புறம் ஒட்டிக்காது. இப்போ சூடோடு போடும்போது ஒட்டிடணும். போட்டுறேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுன்ட்டு நல்லா பெசரி விட்டுருந்தேன். ரொம்ப ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிங்கர்ஸ் இப்போ இந்த உருளைக்கிழங்குல பண்ணுறதோட இது நல்லாயிருக்கும். அடிக்கடி பண்ணி கொடுப்பேன் குழந்தைகளுக்கு நான். அடுத்து வந்து வடை பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடையும் ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைத்தில் பண்ணுவேன். இப்போ நல்லா நல்லா ரெண்டு இது பண்ண நல்ல விசில் வச்சோ இல்லை குக்கரில் வச்சாலும் சரி, அந்த இட்லி பானையில் வச்சு வேக வச்சாலும் சரி, நல்லா நல்லா குழச்சில் வேக வச்சுட்டுருந்தோம். வேக வச்சுட்டு
அரிசி மாவு போடலாம் இல்லை கான்ஃப்ளெக்ஸ் மாவும் போடலாம், கான் மாவு போடலாம். இப்போ நான் வந்து அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பிக்காக கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் ரவை எடுத்துட்டுருக்கேன். இதையும் போட்டுட்டு கொத்தமல்லி நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி நிறைய ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது அப்புறம் நமக்கு எவ்வளோ இது வேணுமோ உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்ட வேண்டியதுதான். ரொம்ப இது வந்து அப்படியே என்ன டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த சப்பாத்தி தவாவில் போட்டு டிக்கி மாரி பண்ணலாம். அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொடுக்குறதுக்கு இப்போ அந்த வடை மாரி வேண்டாம் அப்படின்னா டிக்கி மாரி பண்ணி அந்த ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணும்போது அதை வச்சு கொடுக்கலாம். இல்லை என்ன டீப் ஃப்ரை பரவாயில்ல அப்படின்னா டீப் ஃப்ரைவில் போடலாம். இது வந்து எப்படி எது இல்லை கட்லெட் மாரியும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வெண்ண கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பட்டாணியெல்லாம் போட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதையும் அதையும் போல் இது பண்ணிவிட்டு மைதா மாவில் துவச்சி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கட்லெட் மாரியும் பண்ணலாம். இதில் நமக்கு என்ன என்ன டேஸ்ட்டு எது எது பிடிக்கும் ஆற்றுல அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா பசஞ்சிட்டு சப்போஸ் கொஞ்சோண்டு ஜலம் வேணால் தொட்டுன்ட்டு இப்படி சும்மா கையில் தட்டி தட்டி போடலாம். அவ்வளோதான். சாயந்தர நேரம் பண்ணுறதா இருந்தால் அதுமாரி வடை பண்ணுவேன். காத்தால இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டிக்கி மாரி பண்ணி சாண்ட்விச்சில் வச்சு கொடுத்துருவேன். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வேணா கேரட்டு இந்த கொஞ்சம் வெங்காயம் உங்களுக்கு எது வேணுமோ நல்லா மெல்லிசாக திருவிண்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டுங்க. சப்போஸ் அரிசி மாவு கம்மி ஆகிட்டுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும். கொஞ்சம் அரிசி மாவு வேண்டான்னா அந்த கான் மாவு அந்த சோள மாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இல்லை சில பேருக்கு பிடிச்சா கடலை மாவு கூட போட்டுக்கலாம். இது அப்படியே என்ன பண்ணலாம், போண்டா மாரி கூட பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்குல பண்ணுறோம்ல அதேமாரி வெங்காயம் எல்லாம் போட்டு இல்லை வெங்காயம் இல்லாமையோ அது வந்து பண்ணி கடலை மாவை துவச்சி எடுத்து போண்டா மாதிரி போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வடையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும்போது எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சப்பாத்தியில் பூரி ரெண்டுமே பண்ணுவேன் நான். இது வந்து பூரிக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது மாதிரி வேக வச்சது வந்து இந்தமாரி கோதுமை போட்டு உப்பு போட்டுன்ட்டு அப்படியே பிசைஞ்சு நார்மலாக பூரி பொரிக்கிற மாதிரி பொரிக்கிறது தான். கொஞ்சோண்டு வேணால் எண்ணெயும் நெய்யோ ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒட்டாமறதுக்கு. பூரி வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் பூரி மாதிரி நல்லாயிருக்கும். சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஏன் பூரி பண்ணுறேன் அப்படின்னா ஆறி போயிடுத்தேன். நல்லா கிழங்கு சூடாக இருக்கும்போது மசிச்சுட்டு கோதுமை போட்டால் உங்களுக்கு ரஃப்பாகவே ஆகாது. நல்லா ஹோல் டே வச்சுருந்தா கூட நம்ம டூன் பாக்ஸ் வச்சு கொடுத்தா கூட அப்படி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவேன், சப்பாத்திக்கு என்ன பண்ணுவேன்னா இந்தமாதிரி நல்லா வேக வச்ச கிழங்கு ரெண்டு, கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி உப்பு மிளகாய் பொடி போட்டு கொஞ்சோண்டு தயிர் விட்டுக்கணும். எல்லா இப்போ காலிஃப்ளவரோ இல்லை பொட்டட்டோ என்ன பரோட்டா பண்ணாலும் சப்பாத்தியில் கொஞ்சம் தயிர் விட்டால் சாஃப்ட்டாக இருக்கும். இன்னொரு டெக்னிக் வந்து இந்த சக்கரை கிழங்கு வந்து நல்லா சூடோடு பிசைஞ்சோம்னா உங்களுக்கு சப்பாத்தி நைட் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால சரி பூரியே பண்ணிடலான்னு பண்ணுறேன். பூரிக்கு வந்து ஆறுனா பரவாயில்ல. இதுமாரி மாவு பிசைச்சிக்கிறேன், பிசைஞ்சிட்டு நார்மலாக பூரி பொறிக்கிற மாதிரி பொறிக்கிறேன். இது அவ்வளோதான். இதேமாரி தான் இது சப்பாத்தி பண்ணுறதா கூட இதே கன்சிஸ்டன்ட் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நார்மல் பூரி மாதிரி தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. பொறிக்கிறது தான் எப்பயுமே வந்து பூரி வந்து கொஞ்சம் கனமாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா உப்பின்னு வரும். ரொம்ப கனமாக இல்லை, கொஞ்சம். அடுத்தது சூப் பண்ணலான் இருக்கேன். இது முருங்கைக்காய் வந்து ஆற்றுல காய்ச்சது நிறைய இருந்தது, சரி முருங்கைக்காய் போடலான்னு. இந்த சக்கரைக்கு கூட எல்லா காய் வேணாலும் நல்லா சூட்டாகும். கேரட்டு இல்லை பட்டாணி இல்லைனா அந்த நூறுக்கோல் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வந்து முருங்கைக்காய் வந்து ஒரு நாலு முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த வேறு இது பசுமஞ்சள் இருக்குல்லையே அதையும் கொஞ்சம் செஞ்சு போட்டுருந்தேன். உப்பையும் போட்டேன், நல்லா குழைய வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அது இது எல்லாம் போட்டு சூப் பண்ணுறேன். இந்த முருங்கைக்காய்க்கு எவ்வளோ அந்தளவுக்கு உப்பு போட்டால் போகிறோம். இதில் வந்து நம்ம வேணுன்னா கொஞ்சோண்டு இப்போ இஞ்சி அப்படியா போடலாம். இப்போ நான் இன்றைக்கி எதுவும் போட போகிறது இல்லை, இன்றைக்கி சும்மா இதையும் இதுவும் இதையும் போட்டுட்டு மிளகு பொடி மட்டும்தான் போட போகிறேன். இல்லை வேணும்னா ஒரு ஒரு தக்காளி வேணாலும் வேணாலும் போட்டுக்கலாம். பட் இந்த சக்கரைக்காய் கூட தக்காளி நல்லா இருக்காது. இஞ்சி போடலாம், அதோட வாசனை வேண்டான்றால வெறும் இந்த மஞ்சள் இது மிளகு பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நல்லா வெந்துடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே வந்து சக்கரைக்காய் நல்லா மசிச்சிருக்கேன் நான். இது அப்படியே மிக்சியில் போட்டு கூட அடிச்சு பண்ணலாம். நான் மிக்சியில் போடுறது இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதை மட்டும் நல்லா கிண்டி விட்டுறேன். இதை காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு.
இந்த மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அப்படி ஒன்றுன்னா எல்லாத்தையும் இது எடுக்கலாம். டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி அப்படியே போட்டு போட்டு மாற்றி ஒரு நாலஞ்சு வாட்டி இப்படி இந்த தண்ணி விட்டு இது பண்ணோம், இந்த விந்து தண்ணியே போட்டு போட்டு பண்ணோம்னா எல்லா எசன்ஸும் இறங்கிடும். இதுமாரி நாலு ஒரு நல்லா திருப்பி பண்ணால் வந்துடும், எல்லாமே எடுத்துடலாம். இது வேணாம் அப்படின்னா கூட குக்கரில் கூட ஒரு நல்லா வச்சு ரெண்டு விசில் வச்சு நல்லா குழைய விட்டுட்டு அந்த ஜலத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கேரட்டு வேறு ஏதாவது காய போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டுருங்க. இது வந்து வேணாம் அப்படின்னு விட்டேன்னா நல்லா குறைஞ்சிருக்கு, இது கூட சக்கரை கிழங்கும். இது வந்து முருங்கக்காதானே அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி ஆகிடும், அது அடுப்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த மிளகு இப்போ இதுக்கு போட்டேன் இல்லையா, அந்த மிளகு உப்பு பொடி அதை அதை மட்டும் மேலாக போட்டுறேன். கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு ஸ்பூன் மேலே நெய்யை விட்டுட்டு கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும். இந்த சூப் ரெடியாக எடுத்து இப்போ மேலே ரெண்டு புதினா போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் பசங்களுக்கு இதுமாரி தான் பண்ணி கொடுப்பேன் நான். இன்னும் பண்ணிகிட்டே போகலாம், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்களா பொடி மாசம், பொடி மாசம் மாரி நீங்கள் வந்து குழம்புல பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், வத்த குழம்பும் நல்லாயிருக்கும். நார்மல் வந்து ஃப்ரையும் சூப்பராக இருக்கும் அந்த இது சொல்லிருக்காங்க. இதுமாதிரி தொகையல் ஸோ இது வந்து தொகையெல்லாம் பண்ணியிருக்கேன் சாத்து பசியத்துக்காக. வேணும்னா ஜலம் விட்டுன்னு இட்லி தோசைக்கு, இது வடை வடை டிக்கி இல்லை கட்லெட்டு இந்த மாதிரி அந்த ஸ்நாக் ஐட்டம் இதுவும் பண்ணலாம். இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நான் வேக வச்சு வறுத்துருக்கேன் பெருசு பெருசாக, வேக வைக்கலான்னா பொடி பொடியாக. இது வந்து பூரி சப்பாத்தியும் பண்ணலாம், இது சூப்பு.